மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் அரசியலை புகுத்துவதால் அந்த விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் புதன்கிழமை பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியுடன் கலந்தாலோசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நெறிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கௌரவ விருந்தினர் ஒருத்தரை போட்டு அவர் எனக்கு முதல்ல பேச வைக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு அடுத்து பேச வைக்கிறதுன்னு சொன்னால், அதை நாங்கள் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். துணைவேந்தரிடம் சொன்னார், ஆளுநருடைய அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு வந்த உத்தரவு என்கிறார். ஆளுநர் அலுவலகத்தில் கேட்டால் இது தான் இப்படி தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பல்கலைக்கழகங்களிலே மாணவர்களிடையே அரசியலை பூத்துகிற நடவடிக்கையிலே ஆளுநர் ஈடுபடுகிறாரோ என்ற ஐயம் எங்களுக்கு வருகிற காரணத்தினால், நான் இந்த ப்ரோ சான்சலர் என்ற முறையில், உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையிலும் இந்த மதுரை பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பது என்று முடிவு செய்து அதிலே கலந்து கொள்வதாக இல்லை. தொடர்ந்து பேசிய அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு ஆளுநர் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்பவராக இருப்பதாக விமர்சித்தார். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன் இந்தியாவில் வேறுபாடே இல்லை என்று ஆளுநர் பேசியிருப்பதாகவும், புத்த மதம் தோன்றியது எதற்காக என்றும் கேள்வி எழுப்பினார். வரலாற்றை ஆளுநர் புரட்டி பார்க்க வேண்டும் எனவும் பொன்முடி வலியுறுத்தினார். அந்த திராவிட மாடல் அந்த காலத்திலிருந்து இருந்த அந்த பண்பாடு, இவர் சொல்லியிருக்கார் நேற்று கூட, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இந்தியாவில் வேறுபாடு இல்லை. தயவுசெய்து மக்களுக்கு தெரியாதா, அந்த காலத்திலிருந்து புத்திசம் தோன்றதே எதனால், அப்பொழுது இருந்த ஆதிக்கத்தை தான் புத்தர் வந்து புத்த மதத்தை உருவாக்கினார். அப்பொழுது தான் சீக்கிய மதமும் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் அந்த காலத்து வரலாறு. இதெல்லாம் வரலாற்றை படித்தவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரியும். அது இன்னும் எனக்கு என்ன, ஆளுநர் அவர்களுக்கு தயவு செய்து நான் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்வது, இதையெல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தாம் பங்கேற்கப் போவதில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருக்கும் நிலையில், பட்டமளிப்பு விழாக்களில் இணைவேந்தர் பங்கேற்க வேண்டும் என்பது கட்டாயமா என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை அனைத்து வகையான நிர்வாகப் பணிகளையும் மாநில அரசு மேற்கொள்கிறது. பேராசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது முதல் மாணவர்களுக்கான கல்வி செலவு, பட்டமளிப்பு விழாவுக்கான செலவு வரை அனைத்தையும் அரசு தமிழ்நாடு ஏற்கிறது. பட்டமளிப்பு விழாக்களில் வேந்தரான ஆளுநர் பங்கேற்பது கௌரவமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த விழாக்களில் இணைவேந்தராக உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்று ஆளுநருடன் இணைந்து பட்டங்களை வழங்குவது சம்பிரதாயமாகவே உள்ளது. எனினும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. தற்போது ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில், இனி ஆளுநர் பங்கேற்கும் பட்டமளிப்பு விழாக்களில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்பது சந்தேகமே எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒப்பந்ததாரர் செய்யாதுரைக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் வருமானம் கண்டறியப்பட்டுள்ளது. நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரான கோவை வடவள்ளியை சேர்ந்த சந்திரசேகரன் வீட்டில் கடந்த 6ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் SPK கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் தலைவரும் அரசு ஒப்பந்ததாரருமான செய்யாதுரைக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மதுரை, சென்னை, அருப்புக்கோட்டையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து 4 நாட்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் செய்யாதுரை தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கண்டறியப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. 4 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் சொத்துக்களின் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1,10,964 கனஅடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இங்கு நேற்று காலை 16,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் 60,000 கனஅடியாக அதிகரித்தது. இது தற்போது 1 லட்சம் கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவிகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது.
சுற்றுலா பயணிகள் ஆற்றல் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மூன்றாவது நாளாக தடை நீடிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் கேலவரப்பள்ளி அணை மதகுகளில் ரோப் பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் 1060 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக 2 நாட்களுக்கு முன்பு 34.6 கனஅடியாக இருந்த நீர்மட்டம் 29.19 அடியாக குறைந்துள்ளது. நீர்மட்டம் 24 அடியை எட்டும்போது பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் ரசாயன கழிவுகள் கலந்ததால் ஆற்றில் நுரை பொங்கி வழிகிறது. தொடர் மழையால் கர்நாடகாவின் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 1,06,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் தமிழகத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பிலிகுண்டுலுவுக்கு 1,08,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல், ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்டோரா அடித்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குளிக்கவோ கால்நடை மேய்ச்சலுக்காகவோ ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை எட்டியது. கடந்த மே 27 மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118.11 அடியாக இருந்த நிலையில் நீர் வெளியேற்றத்தை விட வரத்து குறைவாக இருந்ததால் நீர்மட்டம் குறைய தொடங்கியது. கடந்த 7 100 அடிக்கும் கீழ் சரிந்தது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து அதிகரிப்பால் நீர்மட்டம் மீண்டும் 100 அடியை கடந்து 103 அடியை எட்டியுள்ளது.